அரசியல்வாதிகளே அதிகாரிகளே உங்களுக்கு ஒரு சவால் ஊறேன் உங்க மூக்குக்கு மேலகிற மீச உண்மையா இருந்தா உங்களால முடிஞ்சா இத வந்து இச்சி பாருங்க இத மட்டை நீங்க இச்சிங்கனா இதே இடத்துல மொட்டைச்சி கரும்புளி சம்புளி குத்திக்கிறேன் என் தோல்வியை ஒத்துக்கணும் போஸ்டர் ரொட்டி பந்தல் போட்டு கூட்டம் கூட்டி ஓட்டு போட்டு ஏமாற்றமே எங்க பண்பாடுதான் ஒழுக்கம் எனவே சென்னை அரும்பாக்கம் ராதாகிருஷ்ண நகரில் கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வரும் பூர்வக்குடி மக்களின் வீடுகளை எந்தவித முன்னறிவிப்புமின்றி இடித்தது தொடர்பான செய்திகள் வைரலானதைத் தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கு சவால் விடும் வகையில் பெண் ஒருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சவுகார்பேட்டையில் சேட்டு ஒருவர் 308 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து பெரிய பில்டிங் மற்றும் கம்பெனி நடத்துகிறார். அதற்கான டாக்குமெண்ட் ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்றும் புகார் அளித்து 4 வருடங்களாகியும் எந்தவித பயனும் இல்லை என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ராதாகிருஷ்ண நகர்ல எங்க ஜனங்க குடி வாழ்ந்த வீட்டை இச்சிங்களே அரசியல்வாதிகளே அதிகாரிகளே உங்களுக்கு ஒரு சவால் ஊறேன் உங்க மூக்குக்கு மேலகிற மீச உண்மையா இருந்தா உங்க நெஞ்சில மஞ்சா சோறு இருந்தா தோபர் சவுகார்பட்ட சேட்டு வட இந்தியாவில இருந்து வந்து 300 சென்ட் ஏகர நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறாரு. டாக்குமெண்ட் திருவள்ளூர் ஆர்டிஓ கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் குடுத்து 4 வருஷம் ஆச்சு. இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுச்சுன்னு கம்பெனி நடத்தினுக்கிறாரு. உங்களால முடிஞ்சா இத வந்து இச்சி பாருங்க இத மொட்டை நீங்க இச்சிட்டீங்கன்னா இதே இடத்துல மொட்டைச்சி கரும்புளி சம்புளி குத்திக்கிறேன் என் தோல்வியை ஒத்துக்கணும் அப்படி இடிக்க முள்ளியா உங்க தோல்வியை ஒத்துக்கணும் ராதாகிருஷ்ண நகர் ஜனங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க குடி இந்த இடத்துல வந்து அவங்களை வாழ வைங்க. இதுக்கப்புறமா சென்னையில எங்க ஜனங்க வாழற குடி இருக்கிற இடத்த வந்து இடிக்காதீங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? என் சவாலுக்கு ரெடியா?